சிந்தனை விருந்த அன்பர்களுக்கு வணக்கம். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிமையான நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். மருத்துவத்துறையில் மாபெரும் புரட்சியை செய்த ஒரு மருத்துவரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மருந்தில்லாத மரபு வழி மருத்துவத்தின் மூலம் பல லட்சக்கணக்கான மக்களை குணமாக்கியவர் இவர். அக்குபஞ்சர் அப்படின்னாலே பல ஊசிகளை பயன்படுத்தி செய்யக்கூடிய மல்டி நீடலிங் உபயோகத்தில் இருந்த காலத்தில் ஒற்றை புள்ளி சிகிச்சையை மீள் உருவாக்கம் செய்து இந்தியாவில் நடைமுறைக்கு கொண்டு வந்தவர் டாக்டர் ஃபஸ்லூர் ரஹ்மான். நம்ம உடம்புக்கு தன்னைத்தானே சரி செய்து கொள்ளக்கூடிய திறன் உண்டு. அதுக்கு மிகச் சரியான ஒரே ஒரு புள்ளியை இயற்கையான முறையில் தூண்டிவிடுதலே போதுமானதுன்னு நிரூபித்து காட்டியவர் டாக்டர் ஃபஸ்லூர் ரஹ்மான். இவரை ஃபாதர் ஆஃப் இந்தியன் அக்குபஞ்சர் அப்படின்னு சொல்கிறோம். இவர் அடிப்படையில் ஒரு ஆலோபதி டாக்டர். ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் MBBS முடிச்சுட்டு மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் பிஜி டிகிரி பண்ணார். இவர் MBBS படிச்சுட்டு இருக்கும்போதே இந்த நவீன மருத்துவத்தினுடைய கருத்து, அதனுடைய நடைமுறை எதுவுமே இவருக்கு பிடிக்கல. வெறும் அறிகுறிகளை வச்சு நோய் வெளிப்படுற இடத்துல சிகிச்சை கொடுக்கக்கூடிய முறையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதற்கு கொடுக்கக்கூடிய மருந்துகளால் நோய் தற்காலிகமாக அடக்கி தான் வைக்கப்படுது, முற்றிலும் குணமாக்கப்படுவதில்லைங்கிற கருத்தும் இவருக்கு இருந்தது. இந்த நோய்களுக்காக கொடுக்கப்படக்கூடிய ரசாயன மருந்துகள் நோயாளிகளுடைய உடல் மற்றும் மனதளவில் முரண்பாடான மாற்றங்களை உண்டு பண்ணுது. சில சமயங்களில் நோய்களுடைய தன்மை அதிகமாகி அறுவை சிகிச்சை தேவை அப்படிங்கிற நிலைக்கு தள்ளப்பட்டு மக்கள் தங்களுடைய உடல் உறுப்புகளை தேவையில்லாமல் இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது அப்படிங்கிற ஒரு உறுத்தல் இவருக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அதுக்காக இவர் MD படிக்கும்போது அலோபதியில் ஒரு பெரிய ரிசர்ச் பண்ணார். அதில் இந்த ரசாயன மருந்துகளை பயன்படுத்தக்கூடிய நவீன மருத்துவம் ரொம்ப கொடியது, ரொம்ப ஆபத்தானதுன்னு கண்டுபிடிச்சார். மனிதர்களுக்கு மட்டுமல்ல கால்நடைகளுக்கு கூட இந்த மருத்துவ பயிற்சியை தடை செய்ய வேண்டும்னு சொன்னார். இருந்தாலும் 1978 84 வரைக்கும் அலோபதி மருத்துவத்தை தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தார். அதில் அவருக்கு கொஞ்சம் கூட திருப்தி இல்லை. இதனால் நோய்கள் முழுசாக குணமாகறதில்லை. அது மட்டும் இல்லாமல் உடல் சார்ந்த மனம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்குங்கிறதையும் கண்கூட பார்த்தார். அதனால 1984 அலோபதியிலேருந்து ஹோமியோபதிக்கு மாறினார். ஹோமியோபதியில் ஒரே மருந்தால் பல நோய்களை குணப்படுத்த முடியுது, அலோபதியை விட சிறப்பாகவே இருக்குன்னு நினச்சார். இந்த ஹோமியோபதி மருத்துவங்கிறது எளிமையாக இருந்தாலும் இவருடைய மனது இதுலேயும் திருப்தி அடையலை. மக்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் ஒரே மாதிரியாக இருந்தாலும் ஒவ்வொரு நோயாளிக்குமான தீர்வு வேறு மாதிரியாக தான் இருந்துச்சு. ஏன்னா ரெண்டு வேறுபட்ட நபர்கள் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. வேறுபட்ட உடல் அமைப்பை கொண்ட நபர்களுக்கு சரியான மருந்தை சூஸ் பண்ணுறதுல சிரமம் இருப்பதாக உணர்ந்தார். இதுலேயும் திருப்தி அடையாத இவர் 1986 வருஷம் தானே அக்குபஞ்சரை படித்து யாருமே நம்ப முடியாத அளவில் நோயாளிகளை நல்ல முறையில் குணப்படுத்தி காட்டினார். அப்போதான் இந்த அக்குபஞ்சர் மருத்துவம் தமிழ்நாடு முழுவதும் பிரபலமாக ஆச்சு. எந்த மருந்துகளுமே இல்லாமல், பக்க விளைவுகள் இல்லாமல், இயல்பான முறையில் குணமளிக்கக்கூடிய இந்த மருத்துவத்தை அனைத்து மருத்துவர்களும் படிக்க வேணும்னு ஆசைப்பட்டார். 1986 1999 வரைக்கும் இந்த அக்குபஞ்சர் மருத்துவ உலகில் மாபெரும் புரட்சியை உண்டு பண்ணிச்சுன்னு சொல்லலாம். இந்த டைமில் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா பூராவும் ரொம்ப பிரபலமான மருத்துவ முறையாக மாறிச்சு. இந்த கிளாசிக்கல் அக்குபஞ்சம்னு சொல்லக்கூடிய ஒற்றை புள்ளி சிகிச்சையின் மூலம் உடல் இயக்கத்தையும் சீராக்க முடியும், பலாயிரக்கணக்கான நோய்களையும் குணப்படுத்த முடியும்னு நிரூபித்தார். இவர் அதிகாலை 5:30 10:30 வரைக்கும் 300-400 நோயாளிகள் வரைக்கும் பார்த்துட்டு இருந்தார். இவருடைய புகழ் தமிழகத்திலேருந்து படிப்படியாக இந்தியா முழுதும் பரவ ஆரம்பிச்சிச்சு. இந்த ஒற்றை புள்ளி சிகிச்சையின் மூலம் பல லட்சக்கணக்கான மக்களை குணமாக்கி காட்டினார். இந்த மருத்துவ முறையில் அவருக்கு ஏற்பட்ட அனுபவங்களையும் அவருடைய கருத்துக்களையும் நூல்களாகவும் கட்டுரைகளாகவும் வெளியிட்டார். 1986 வருஷம் இந்த ஒற்றை புள்ளி சிகிச்சையை செஞ்ச அப்புறம் January 2000 நோயாளிகளை தொடாமலே குணப்படுத்தக்கூடிய ஞானத்தையும் அவர் பெற்றார். நோ டச் கியூர்னு சொல்லக்கூடிய இந்த மருத்துவ முறை மூலமும் பலாயிரக்கணக்கான மக்களை குணமடைய செஞ்சிருக்கார். டாக்டர் பிரதர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய டாக்டர் ஃபஸ்லூர் ரஹ்மான், டாக்டர் சித்திக் ஜமால் ரெண்டு பேரும் சேர்ந்து ஹெல்த் டைம் அப்படிங்கிற ஒரு பத்திரிகை நடத்திட்டு இருந்தாங்க. டாக்டர் பிரதர்ஸ் சுகப்பிரசவம் எல்லோருக்கும் சாத்தியம், உடல் தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும், இந்த மாதிரியான பல கட்டுரைகளை எழுதியிருக்காங்க. பெண்களே, உங்களுக்காக அக்குபஞ்சர் பற்றி அறிந்து கொள்ளுங்கள், சர்க்கரை நோய் பற்றி கவலை வேண்டாம், நீங்களும் டாக்டர் ஆகலாம், இந்த மாதிரியான பல நூல்களையும் எழுதியிருக்காங்க. ஹெல்த் அண்ட் பியூட்டிங்கிற இதழில் அலோபதி குறித்த செய்திகள், கட்டுரைகள், மரபு வழி மருத்துவங்கள் பற்றிய கட்டுரைகள் இதெல்லாம் வெளிவந்துட்டு இருந்துச்சு. ஒரு சில நெருக்கடிகளால் கொஞ்ச நாளில் இந்த பத்திரிகையும் நிறுத்தப்பட்டது. அதுக்கப்புறம் ஃபேமிலி ஹெல்த்துங்கிற மாத இதழில் தொடர்ந்து கட்டுரைகள் எழுதிட்டு இருந்தாங்க. நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை பற்றியும் மேற்கத்திய மருத்துவ முறையும் குழப்பங்களை பற்றியும் இவங்க தொடர்ந்து கட்டுரைகள் வெளியிட்டு இருந்தாங்க. இந்த இதழில் வெளிவந்துட்டு இருந்த கட்டுரைகளும் இவங்களுக்கு எழுத நேரம் இல்லை அப்படின்னு திடீர்னு நிறுத்தப்பட்டது. இந்த மாதிரி மருத்துவ உண்மைகளை வெளிப்படையாக சொல்லி மக்களை பயமுறுத்துறாங்க அப்படின்னு காரணம் காட்டி இவங்க மேலே இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் 1999 வருஷம் ஒரு வழக்கு தொடர்ந்தாங்க. சீனா அக்குபஞ்சருடைய பலபுள்ளி சிகிச்சை முறை, அதில் இருக்கிற பயன்பாட்டு சிக்கல்களினால இன்னொரு அலோபதியாக உருவாகிட்டு இருந்த காலத்தில் டாக்டர் பிரதர்ஸ்னோட வருகை ஒரு பெரிய திருப்பு முனையாக அமைஞ்சிச்சு. உலகமே அக்குபஞ்சரை ஒரு துணை மருத்துவமாக பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இதை ஒரு முழுமையான மருத்துவமாக உணர்த்தியவர்கள் டாக்டர் பிரதர்ஸ். நாடி பரிசோதனையில் உள்ள குழப்பங்களை எல்லாம் தீர்த்து
அதை முறைப்படுத்தி ஒழுங்கமைத்தவர்கள் இந்த டாக்டர் பிரதர்ஸ். மற்ற மருத்துவ முறைகளில் நடக்கக்கூடிய குழப்பங்கள் குளறுபடிகள் பற்றியும் வியாபார நோக்கங்கள் மற்றும் உத்திகளை பற்றியும் மக்களிடத்தில் தெளிவாகவும் தைரியத்துடன் எடுத்து சொல்லிட்டு இருந்தாங்க. இந்தியாவுக்கு அக்யூபஞ்சர் அறிமுகமாகி பல ஆண்டுகள் ஆன அப்புறமும் நூற்றுக்கணக்கான மருத்துவர்களால் செய்ய முடியாததை இந்த ரெண்டே மருத்துவர்கள் செஞ்சு உலகத்துக்கு காட்டினாங்க. இதுக்கப்புறம் தான் 2003 அக்யூபஞ்சர் வந்து ஒரு சிகிச்சை முறையாக இந்திய அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்டது. 2019 முழுமையான மருத்துவமாக அறிவிப்பதற்கான ஒரு குழுவும் அமைக்கப்பட்டது. டாக்டர் பிரதர்ஸோட சிகிச்சையினால் ஈர்க்கப்பட்டு அவர்கள்ட்ட முறையாக அக்யூபஞ்சர் பயிற்சியை பெற்றவர் திரு போஸ் முகமது மீரா அவர்கள். அவர் இந்த ஒற்றை புள்ளி சிகிச்சையை பயிற்சி செய்வதோடு மட்டுமல்லாது திரு உமர் ஃபரூக் அவர்களுடன் இணைந்து கம்பம் அகாடமி அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்கி அதன் மூலம் பல அக்கு ஹீலர்களை இன்றும் உருவாக்கி கொண்டிருக்கிறார். இவங்க ரெண்டு பேரும் பலாயிரக்கணக்கான அக்கு ஹீலர்களை உருவாக்கி டாக்டர் ஃபஸ்லூர் ரஹ்மானின் எண்ணத்தையும் சொல்லையும் செயல் வடிவமாக நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க. இந்த மா மனிதர் இப்பொழுது நம்மிடையே இல்லை என்றாலும் இவர் வாழ்ந்த காலத்தில் நாமும் வாழ்ந்திருக்கிறோம் என்பது மிக பெருமையான விஷயம். இந்த மருத்துவ முறையை நாமும் பின்பற்றி அனைத்து மக்களிடத்திலும் கொண்டு சேர்த்து நோயில்லாத மருந்தில்லாத சமுதாயத்தை உருவாக்குவது நம்முடைய கடமையாகும். இன்னும் இவரை பற்றியும் இவர் விட்டு சென்ற மருத்துவ முறையை பற்றியும் மேலும் பல செய்திகளோடு அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.